ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவிஸ் கிச்சன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் அகைன் வந்து ஒரு ஃப்ரைடே வ்ளாக், ரொம்ப டிவோஷ்னலாக ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டோட நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம வந்து சித்திரை வருஷப்பிறப்பு, அதாவது தமிழ் வருடப்பிறப்பு வந்து வரப்போகுது, ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதாவது எல்லாருக்குமே வீட்டில் இருந்தே சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா இன்கம்மாக இருக்கட்டும், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் 18 வயசுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு குவாலிஃபிகேஷன் போதும், உங்ககிட்ட ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்தால் போதும், நீங்களும் வீட்டில் இருந்தே சம்பாதிக்கலாம். இது மேலே உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக்ட் வாரியா, அதாவது மாவட்ட வாரியா வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் லிங்க், அதை வந்து கிளிக் பண்ணி அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீட்டில் இருந்தே ரொம்ப அழகாக வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம். யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்கெல்லாம் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அந்த வாட்ஸ்அப் லிங்க்கை கிளிக் பண்ணி அவங்கக்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃப்ரைடே பூஜைக்காக முன்னாடி நாள், அதாவது வியாழக்கிழமையே, நம்மளோட பூஜை பாத்திரம், அதுக்கப்புறம் பூஜை ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணிவிடுவோம். இது வழக்கமாக செய்கிற விஷயம், எல்லாருக்கும் தெரியும். பூஜை அறையில் இருக்கிற நிரந்தர கலசம் இருக்கும் இல்லையா, அந்த நிரந்தர கலசத்தில் இருக்கிற தேங்காய் என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அந்த தேங்காய் வந்து நம்ம பூஜையில் யூஸ் பண்ணுற அந்த நிவேதனத்துக்கு ஸ்வீட் ஏதாவது செய்யலாம், செஞ்சு நம்ம நிவேதனமாக வச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்லாம். ஆனால் அது வந்து அசைவ சாப்பாட்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதே சமயம் அந்த கலசத்தில் இருக்கிற அரிசி கொஞ்சமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பறவைகளுக்கு கொடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா நீர்நிலைகளில் விட்டுடலாம். இல்லை அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதையுமே நம்ம வந்து இந்த வெண்பொங்கல் இல்லை சக்கரை பொங்கல் இது மாதிரி செஞ்சு சுவாமிக்கு நிவேதனமாக செய்யலாம். இல்லை கோவில்களுக்கு நம்ம ஏதாவது பிரசாதம் செஞ்சு கொடுக்குறோம் அந்த மாதிரி செய்கிறோம் அப்படின்னாலும் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நம்ம தெய்வத்துக்கு வச்ச அந்த கலசத்தில் இருக்கிற அரிசியை நம்ம தெய்வத்துக்கே மறுபடியும் செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனால் அந்த அரிசியை வீணாக்கக்கூடாது. ப்ளஸ் வந்து அசைவ சாப்பாட்டு எதுக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. வியாழக்கிழமை நம்ம பூஜை அறை ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். நம்ம வீட்டுக்கு அஷ்ட பைரவர்களில் ரொம்பவே விசேஷமான ஸ்வர்ண பைரவர், இவர் வந்து வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறோம், அஷ்டமி அன்னைக்கு வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா வீட்டில் செல்வத்துக்கு பஞ்சம் இருக்காது, கடன் தொல்லை தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பைரவர் வந்து ஸ்வர்ண பைரவர் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நம்மக்கிட்ட சொன்னது, நம்ம வீட்டில் என்ன பூஜை செஞ்சாலும் குரு பூஜை அப்படிங்கிறது ரொம்ப அத்தியாவசியம். உங்களுக்கு வழக்கம் இருந்தால் தட்சிணாமூர்த்தி அந்த மாதிரி குரு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய ஃபோட்டோ வச்சு வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்கள் அம்மா வீட்டில் வந்து குரு பூஜை ரொம்ப விசேஷமாக, வியாழக்கிழமைகளில் குரு பூஜை நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் வந்து செஞ்சுட்டு தான் இருந்தேன். ஆஃப்டர் மேரேஜ் வந்து என்னால் அதை செய்ய முடியல, மேபி எனக்கு அது ஞாபகம் இல்லையோ, இல்லை எனக்கு என்ன தெரியல, ஆனால் அந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ சப்ஸ்கிரைபர் சொன்னதால் எனக்கு அகைன் வந்து தட்சிணாமூர்த்தி வீட்டுக்கு வந்து இந்த ஃப்ரைடேலேருந்து நான் பூஜை ஆரம்பிச்சிருக்கேன். வழக்கம் போல் அடுத்த நாள் காலையில் ஃப்ரைடே அன்னைக்கு வாசலில் ரங்கோலி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, எப்போவுமே நீங்கள் வந்து ரங்கோலி தான் அதிகமாக போடுறீங்க, ஏன் கம்பி கோலம் போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் நான் கம்பி கோலமும் போடுவேன். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஃப்ரைடே அன்னைக்கு வந்து இந்த சிக்கு கோலம் போடக்கூடாது, ரங்கோலி மாதிரி போடுங்க, மகாலட்சுமி கடாட்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் சிக்கு கோலமும் போடுவேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. மற்ற நாட்களில் நான் வந்து தமிழ் கோலம் போடுறது உண்டு. மெயினாக இந்த தமிழ் வருஷப்பிறப்பு, தமிழ் வருடப்பிறப்பு அன்னைக்கு கம்பல்சரி நான் தமிழ் கோலம் தான் போடுவேன். நீங்கள் லாஸ்ட் இயர் வீடியோவில் கூட பாருங்கள். ஸோ அந்த மாதிரி விசேஷத்துக்கெல்லாம் நான் செய்கிறது உண்டு. ஃப்ரைடே அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் ரங்கோலி மாதிரி போட்டு, ஈவன் அந்த ஃப்ளவர் மாதிரியெல்லாம் இருக்கும், ஸோ அந்த மாதிரி போட்டு வைக்கிறது வழக்கம். ஏன்னா எனக்கு ரங்கோலி மட்டும் இல்லை, சிக்கு கோலமும் நான் போடுவேன். அந்த நாட்கள் வந்து மாறி மாறி இருக்கும், ஸோ அதனால் மாறி மாறி போடுறது உண்டு. அதுக்கப்புறம் நிலைவாசலுக்கு வழக்கம் போல் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நிலைவாசல்லையும் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. நிறைய பேர் கேட்குற விஷயம், தினமுமே நிலைவாசலுக்கு கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் நம்ம வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நிலைவாசல் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது, ஒரு படி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தினம் கூட நம்ம வாசலில் கோலம் போடும்போது ஒரு கோலம் வந்து போட்டுவிட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கலாம். மஞ்சள் குங்குமம் தினம் வைக்கணும்னு அவசியம் இல்லை, வீக்லி ஒன்ஸ் வைக்கலாம். இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் பெருசு, அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் வந்து செவ்வாய்க்கிழமையில் வெள்ளிக்கிழமையில் மட்டும்தான் செய்வேன். அந்த ரெண்டு நாட்கள் மட்டும்தான் நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் விட்டு கோலம் போட்டு நான் வந்து அலங்காரம் பண்ணுவேன். மற்ற நாட்களில் வாசலில் மட்டும்தான் கோலம் போடுவேன். என்னோடய வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் அப்படின்னு
அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளால் தினந்தோறும் நிலைவாசலில் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கிறது அப்படிங்கிறது முடியாத காரியம். அதெல்லாம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நான் செய்கிறேன். அப்புறம் சென்டரில் ஏதாவது விசேஷ நாட்கள் வருது அப்படின்னாலும் அந்த நாட்களில் செய்யும் பொழுது கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நிலைவாசலில் வந்து நான் பூஜை செய்வேன். அதே போல் நிலைவாசலில் நம்ம அந்த வீக்லி ட்வைஸ் அல்லது வீக்லி ஒன்ஸ் வந்து வைக்கிற அந்த மஞ்சள் குங்குமம் அப்படியே இருக்கும்போது நிலைவாசலுக்கும் ரொம்ப நல்லது, ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். எந்த எதிர்மறை ஆற்றலும் நம்ம அந்த நிலைவாசலை தாண்டி வீட்டுக்குள்ளே வராது. ஸோ அதுக்காக எப்போவுமே இருக்கும். அதே போல் ஒரு தடவை இப்போ நம்ம வெள்ளிக்கிழமைகளில் வைக்கிற அந்த எலுமிச்சம்பழம் வந்து நெக்ஸ்ட் டைம் நம்ம எப்போ நிலைவாசல் வந்து கிளீன் பண்ணி எலுமிச்சம்பழம் ஆகியன் வைக்கிறோமோ அது வரைக்கும் அது அங்கேயே இருக்கலாம். நம்ம வந்து என்ன மாற்றணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ வீக்லி ஒன்ஸ் கூட மாற்றலாம். இப்போ வந்து ஒரு எதிர்மறை ஆற்றல் ஏதாவது இருக்குது, கண் திருஷ்டி இருக்குது, இல்லை தவறான விஷயங்கள் ஏதாவது வீட்டுக்குள்ளே அண்ட வருது அப்படின்னா அந்த எலுமிச்சம்பழம் வந்து நீங்கள் நல்லாவே பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு மாதிரி பூரணம், அந்த பழத்தை சுற்றி ஒரு வெள்ளை கலரில் பூரணம் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா காஞ்சி இருக்கலாம். அதாவது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா எலுமிச்சம்பழம் வழக்கம் போல் காஞ்சிரும். ஸோ அதை வச்சே நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம் வீட்டுக்கு கண் திருஷ்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. எப்போவுமே லெமன் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தரக்கூடாது. அதனால தான் நம்ம நிலைவாசலில், நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், நிலைவாசல் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக பார்க்கறதுக்கே மங்களகரமாக இருக்க வேண்டிய ஒரு இடம். நம்ம பூஜை ரூமுக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே முக்கியத்துவத்தை நம்மளுடைய நிலைவாசலுக்கும் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய எல்லா வீடியோஸ்லையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ எப்போவுமே நம்மளோட நிலைவாசல் அழகாக வச்சுக்கோங்க. ஒரு சிலர் வந்து நிலைவாசலில் இப்போ கந்திருஷ்டி பொம்மைகள்லாம் விற்போம் இல்லையா, அந்த கந்திருஷ்டி பொம்மைகளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் எப்போவுமே நம்ம இப்போ வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒரு மாதிரி அகோரமான முகங்கள் தேவைப்படாது. நான் நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன், அதனால தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீட்டுக்கு கந்திருஷ்டி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அகோரமான உருவ பொம்மைகளில் வந்து வீட்டுக்கு முன்னாடி வைக்கிற வழக்கம் இருக்குது. ஸோ அது வந்து அறவே தவிர்த்துடலாம். அதை விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி நல்ல லக்ஷ்மி கடாட்சமாக வீட்டுக்கு முன்னாடி அழகான செடிகள் வளர்க்குறதோ இல்லை நிலைவாசல் அழகாக வச்சுக்கிறதோ உருளி வைக்கலாம். அதே போல் மங்களகரமாக மஞ்சள் குங்குமம் பூ அலங்காரம் செய்யலாம், தோரணம் வந்து கட்டி வைக்கலாம், மாவிலை தோரணம் கட்டலாம். மாவிலை தோரணம் கட்டுறது அப்படிங்கிறது நம்ம ஒரு தடவை கட்டிட்டோம் அப்படின்னா அது காஞ்சாலுமே, நல்ல காஞ்சு போனாலுமே அந்த மாவிலைக்கு அந்த சக்தி இருந்துகிட்டே இருக்கும். நம்ம அடுத்த தடவை மாற்றுற வரைக்கும் நம்ம அந்த காஞ்ச மாவிலை தோரணத்தை அப்படியே கூட விட்டு வைக்கலாம், வேண்டிய அவசியம் இல்லை. இது மாதிரி மங்களகரமான விஷயங்களை வீட்டில் நம்ம செய்யலாம். எப்பவுமே நம்ம வீட்டுக்குள்ள ஒருத்தர் வராங்க அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள அவங்க எந்த எண்ணத்துல வந்தாலும் சரி, நம்மளை பார்த்து பொறாமப்படுற எண்ணத்தோடு அவங்க வந்தாலும் கூட நம்ம வீட்டுக்குள்ள நுழையும் போது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி அவங்களாவே உணர்வாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அப்போ அவங்களுடைய எதிர்மறை, நம்ம மேல இருக்கிற எதிர்மறையான எண்ணம் வந்து மாறிடும். ஸோ இந்த மாதிரி எப்போவுமே வீட்டை மங்களகரமாக வச்சுக்கோங்க, அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வந்து கந்திருஷ்டி பொம்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு விகாரமான பொம்மைகளை வாங்கி வெளியில் மாட்டுறது இதெல்லாம் வந்து நமக்குமே ஒரு மாதிரி பதட்ட உணர்வை கொடுக்கக்கூடியது. அந்த மாதிரி விஷயத்த தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. நல்ல மங்களகரமான விஷயங்களை பார்த்து வைங்க. அதே போல் மகாலட்சுமி, நிறைய பேர் என்னோடய என்ட்ரன்ஸில், அதாவது வீட்டோட என்ட்ரன்ஸில் வந்து ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பேன். அவங்க வந்து வீட்டுக்கு, அதாவது கிரகலக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவாங்க, வலது காலை முன்னே எடுத்து வச்சு ஒரு கண்ணுக்குட்டி, அதாவது பசு கண்ணுக்குட்டியோட உள்ளே வர மாதிரி, கலசத்தோடு உள்ளே வர மாதிரி ரொம்ப அழகாக நேர்த்தியாக இருக்கும் அந்த படம். நிறைய பேர் வீட்டில் அந்த படம் இருக்கும். ஸோ அது வந்து இருக்கும் எதிரில், வீட்டுக்கு எதிரில். அப்போ வெளியில் போகும்போது அவங்கள பார்த்துட்டு போகிறது அப்படிங்கிறது விசேஷமான ஒன்று. அதனால் நான் அதை வச்சுருக்கேன். தட்சிணாமூர்த்தி வழிபாடு அப்படின்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து அதை ரொம்ப அழகாக எனக்கு வந்து புரிய வச்சுருந்தாங்க. ரொம்ப லென்த்தாக அந்த கமெண்ட் இருக்கும். ஸோ ஃபுல்லாக டீட்டெயிலாக படிக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு நம்ம வீட்டில் எல்லா பூஜைகளும் இருக்குது. ஆனால் எல்லா பூஜைகளுக்கும் முன்னாடி அப்படிங்கிறது குரு பூஜை இல்லையா. ஸோ அதுக்காக நான் வந்து தட்சிணாமூர்த்தி பூஜையை ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் குபேர பானை வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, எப்போ மாற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம வார வாரம் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. 15 நாளைக்கு ஒரு தடவை, மாதத்தில் ஒரு தடவை கூட மாற்றலாம். நான் வந்து இந்த குபேர பானை மாற்றியே ஒரு மாதம் ஆயிடுச்சு, இடையில நான் மாற்றவே இல்லை.
ஸோ இப்போ தான் வந்து இதை மாற்றுறேன். அதுக்கப்புறம் இதில் இருக்கிற அந்த அரிசி பருப்பு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதையுமே நம்ம வந்து சைவ சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அசைவத்தை தவிர்த்துட்டு சைவ சாப்பாடு சாப்பிடும்பொழுது நம்ம அதை செஞ்சு சாப்பிடலாம். அதே போல் இறைவனுக்கு நிவேதனமாகவும் செஞ்சு படைக்கலாம். யாருக்காவது தானமாக கொடுக்குறீங்க அந்த மாதிரியும் கொடுக்கலாம். அதாவது அரிசி பருப்பு வந்து யாருக்காவது தானமாக கொடுக்குறீங்க அப்படின்னா அது இன்னும் நல்ல ஒரு விஷயம். ஸோ அதையும் வந்து கொடுக்கலாம். நிறைய பேர் டவுட் கேட்கறது, நம்ம பூஜை அறையில் நம்ம வச்சு பிரசாதமாக வச்சு படைக்கிற அந்த பொருளை மற்றவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, நான் இதுக்கான விடையை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். தாராளமாக கொடுக்கலாம். நம்ம பூஜை அறையில் நம்ம கடவுளுக்கு நம்ம நம்ம பிரசாதமாக வச்ச அந்த உணவை நம்ம சாப்பிட்றது அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் அதையே இன்னொருத்தருக்கு பசிச்சவங்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது அந்த கடவுளுக்கே கொடுத்த ஒரு ஒரு விஷயம். ஸோ கடவுளே வந்து சாப்பிட்ட மாதிரி. அதனால் தானங்கள்லேயே சிறந்த தானம்ன்றது அன்னதானம். அதனால் தயவு செஞ்சு இந்த டவுட் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். கடவுளுக்கு படைக்கிற அந்த சாப்பாட்டை தாராளமாக மற்றவங்களுக்கு, அதுலேயும் முக்கியமாக பசியோடு இருக்கிறவங்களுக்கு கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. பஞ்சபாத்திரம் வந்து எப்படி ரெடி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. எளிமையாக தண்ணி மட்டுமே, சுத்தமான தண்ணி மட்டுமே வச்சு பஞ்சபாத்திரமும் ரெடி பண்ணலாம். அப்படி இல்லை, அந்த பஞ்சபாத்திரமும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பச்சை கற்பூரம், ஜவ்வாது, கொஞ்சமாக துளசி இலை வந்து போட்டிருக்கேன் அந்த பஞ்சபாத்திரம். இந்த தீர்த்தமாக நீங்கள் வந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா இதில் ஜவ்வாதை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நான் தீர்த்தத்துக்கு வந்து தனியாக சொம்பு வச்சு அதில் வந்து தண்ணி வைப்பேன். பஞ்சபாத்திரத்தில் கடவுளுக்கு மட்டும்தான் நிவேதனமாக கொடுப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது அதை வந்து தீர்த்தத்துக்காக நான் எடுத்துக்க மாட்டேன். அதனால் நான் அதில் ஜவ்வாது கலந்துருக்கேன். இன்கேஸ் நான் பஞ்சபாத்திரத்துலேருந்து தீர்த்தமாகவும் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதில் ஜவ்வாது ஸ்கிப் பண்ணிவிடுவேன். வெறுமனே பச்சை கற்பூரம், துளசி மட்டும் போடுவேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து கேசரி, எப்போவுமே வெள்ளிக்கிழமைகளில் ஸ்வீட் செஞ்சு படைக்கிறது வழக்கம் நம்ம வீட்டில். வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதே மகாலட்சுமிக்கு மிகவும் உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவோம். இதை தவிர்த்து முருகப்பெருமானுக்கும் மிகவும் விசேஷமான நாள் தாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமையும் முருகனுடைய வழிபாடு நம்ம செய்யலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒருத்தர் வந்து கேட்டிருந்தீங்க செவ்வாய்க்கிழமைகளில் என்னால் செய்ய முடியல, நாள் வந்து அப்படி அமையலை, என்னால் பூஜை அறைக்குள்ளே போக முடியல அப்படின்னு ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பூஜையை வெள்ளிக்கிழமை செய்யலாம். அதே போல் வெற்றிலை தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை முடியல அப்படின்னாலோ, அல்லது சஷ்டி, கிருத்திகை இது மாதிரி நாட்களில் முடியல அப்படின்னாலோ அந்த வெற்றிலை தீபத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமைகளையும் போடலாம். வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு மட்டும் கிடையாது, முருகப்பெருமானுக்கும் உகந்த நாள். அதனால் தாராளமாக அந்த அன்றைய தினம் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வீட்டில் எல்லா தீபங்களையும் ஏற்றியிருக்கேன். நிறைய பேர் கேட்குற கேள்வி, தினந்தோறும் நீங்கள் நெய் தீபம் ஏற்றுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. டெய்லி நெய் தீபம் அப்படிங்கிறது என்னால் ஏற்ற முடியாது. ஏன்னா நான் வீட்லேயே நெய் காய்ச்சி அந்த சுத்தமான நெய்யில் தான் இறைவனுக்கு வந்து நான் விளக்கு போடுறேன். தினந்தோறும் என்னால் வீட்டில் நெய் தீபம் ஏற்றுறது கிடையாது. வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இந்த ரெண்டு நாட்களில் கம்பல்சரி நெய் தீபம் போடுவேன். இதை தவிர்த்து விசேஷ நாட்களில் நெய் தீபம் அப்படிங்கிறது, அதுவுமே எல்லா தீபமும் நெய் தீபம் போட மாட்டேன். ஒரு குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் எல்லா தீபமும் நெய் தீபம், அது வந்து நெய் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் போடுறதுண்டு. அட்லீஸ்ட் ஒரு தீபம் அல்லது இரண்டு மூன்று இந்த மாதிரி தீபங்களை நெய்யில் போட்டுட்டு மீதி இருக்கும் இல்லையா, அந்த தீபங்கள் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற எண்ணெய் தான். ஸோ அதை தான் வந்து வச்சு வழிபாடு செய்கிறேன். அதே போல் பஞ்சத்திரி போடுங்க. நம்ம வந்து நார்மலாக அந்த நூலில் செய்கிற திரி போடுறோம் அப்படின்னா அந்த எண்ணெய், சப்போஸ் நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெய் வந்து காலி ஆக ஆக அந்த திரி வந்து எரிஞ்சிட்டே போயிட்டு அந்த விளக்கு வந்து கறி பிடிச்சிரும். ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாது. இப்போ நீங்கள் பஞ்சத்திரி போடுறீங்க அப்படின்னா அந்த எண்ணெய் காலியானதும் அதுவே வந்து குளிர்ந்துடும். ஸோ அந்த மாதிரியும் குளிர்ந்துடலாம், தவறு கிடையாது. ஒரு சில விளக்குகள் தான் வந்து தானாக குளிரக்கூடாது. இப்போ வந்து குத்து விளக்கெல்லாம் வந்து தானாக குளிரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குத்து விளக்கு நீங்கள் கொஞ்சமாக இருக்கும்போதே உங்கள் முறைப்படி, ஒரு சிலர் பூவால் குளிர வைப்பாங்க, ஒரு சிலர் தூண்டில் அந்த தூண்டில் குச்சி வச்சுருப்பாங்க அதை வந்து குளிர வைப்பாங்க. அதே போல் நம்ம விளக்கு குளிர வைக்கும் பொழுது அந்த திரி இருக்கும் இல்லையா, அந்த திரியை பின்னோக்கி இழுத்து நம்ம அந்த எண்ணெயில் வந்து விட்டுடலாம், அப்படியும் குளிர வைக்கலாம். அது வந்து சரியான முறை.
ஸோ விளக்கு ஏற்றுறதுக்கும் விளக்கு குளிர் வைக்கிறதுக்கும் சில முறைகள் இருக்குது, அதெல்லாம் நான் வந்து தனி வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நான் வந்து சொல்லியிருப்பேன் பார்ட் டைம் ஜாபை பற்றி, மிஸ் பண்ணாமல் பாருங்கள், அவங்கக்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது போல் இன்னும் நிறைய வீடியோஸோடு சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச், பாய்.